வெஸ்ட் இண்டீஸோட ஆல்ரவுண்டரான அட்வைன் பிராவோ ரிட்டையர் ஆக போறாரு. அவர் கடைசியா 2014 ஒன்டே மேட்ச் ஆடினாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருக்கிற எல்லா ஃபார்மட்டோட கேம்ல இருந்து நான் ரிட்டையர் ஆக போறேன். 14 வருஷம் கழிச்சு வெஸ்ட் இண்டீஸ்க்காக நான் எப்போ அறிமுகமானனோ அந்த நாள் எனக்கு நினைவில் இருக்கு. ஜூலை 2004 இங்கிலாந்துக்கு ஆப்போசிட்டா லார்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போறதுக்கு முன்னாடி மெரூன் கப்பை நான் வாங்கினேன். அந்த நாள் இன்னும் நினைவிலே இருக்கு. என்னோட உற்சாகமும் பேஷனும் கரியர் முழுக்க இருந்தது. ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டராக என் வாழ்நாள் முழுக்க நான் அதை பாதுகாக்கணும். எனக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்களோ அதே மாதிரி நானும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பிளேயர்ஸ்க்கு செஞ்சே ஆகணும். ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட் லீக்ஸில் விளையாடுறதன் மூலமாக நான் கிரிக்கெட் விளையாண்டே இருப்பேன். நான் எவ்வளோக்கு எவ்வளோ கிரிக்கெட் விளையாடுறனோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு எனக்கு சந்தோஷம்தான். நான் ஃபிட்டாக இருக்கும் போதே என்னை டீம்லேருந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. எனக்கு இப்போ 34 வயசாகுது. அதனால் திரும்பவும் டீமுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒவ்வொரு தடவையும் என்னோட ஃபேன்ஸ் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு என்டர்டெய்னராகவும் கிரிக்கெட்டராகவும் என்னோட கரியரை நான் தொடருவேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ட்ரூ சாம்பியனாகவும் வாழ்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிராவோ. பிராவோ டெஸ்ட் மேட்சஸில் 2200 ரன் அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 86 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஒன்டே மேட்சஸை பொறுத்த வரைக்கும் 2968 ரன்களும் 199 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. T20 1142 ரன்ஸும் 52 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கடைசியாக வெஸ்ட் இண்டீஸ்க்காக செப்டம்பர் 2016 விளையாண்டாரு. வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போர்டுக்கும் பிராவோக்கும் நடந்த சம்பள பிரச்சனை காரணமாக அதுக்கப்புறம் பிராவோ வெஸ்ட் இண்டீஸ்க்காக விளையாடவே இல்லை. டொமஸ்டிக் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பிராவோ நிறைய கிரிக்கெட் லீக்ல விளையாண்டுருக்காரு. ஐபிஎல்ல சிஎஸ்கேக்காக விளையாடினாரு. பாகிஸ்தான் சூப்பர் லீக்ல லாகூர் கொலண்டர்ஸ்க்காக விளையாண்டாரு. பிக் பாஷ் லீக்ல மெல்போர்ன் ரெனேகட்ஸ்க்காக விளையாடினாரு. பங்களாதேஷ் பிரீமியர் லீக்ல சிடகாங் கிங்ஸ்க்காக விளையாடினாரு. அப்புறம் கென்ட் எசெக்ஸ் மாதிரியான இங்கிலீஷ் கவுண்டி கிரிக்கெட்ல விளையாண்டாரு. 2013 கெரிபியன் பிரீமியர் லீக் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ பிராவோவை தான் ஃப்ரான்ச்சைஸ் பிளேயரா லான்ச் பண்ணாங்க. ஆனா இதை எல்லாம் மீறி அவர் ரொம்ப பாப்புலர் ஆனது நம்ம சிஎஸ்கேக்காக விளையாண்டது தான். அவர் என்னதான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆனாலும் திரும்பவும் சென்னைக்காக வந்து ஆடுவாரு, டான்ஸும் ஆடுவாரு.